ட்ரா வித் ஷேப்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு பேசிக் ஷேப்ஸான சர்க்கிள், அப்புறம் ட்ரையாங்கிள். ஸ்கேல் யூஸ் பண்ணி போடலாம். நான் வந்து நார்மல் ரஃப் ஹேண்டில் போடுறேன். ஸ்கொயர், இந்த மூணு பேசிக் ஷேப்ஸை வச்சு நான் சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து வரைஞ்சி காட்ட போகிறேன். அதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நான் ஒரு சர்க்கிள் வரைகிறேன். இது எப்படி வரையணும்னா, சர்க்கிள், ட்ரையாங்கிள், ஸ்கொயர், ஃபர்ஸ்ட்டு அதை வந்து போட்டுக்கணும், சர்க்கிளை போட்டுக்கணும், அப்புறம்தான் வந்து ட்ரா பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து சர்க்கிள் போட்டிருக்கேன். சர்க்கிள் போட்ட பிறகு அப்புறம் ஆப்பிள் ட்ரா பண்ணுறேன். மேலே ஒரு கர்வ், கீழே ஒரு கர்வ், அப்புறம் வந்து ஆப்பிளோட ஸ்டெம்மு, லீஃபு, இதெல்லாம் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ ஈஸியாக ஒரு ஆப்பிளை வந்து எப்படி வரைகிறதுன்னு நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. இப்போ அதே மாதிரியே நெக்ஸ்ட் ஒன் ஒரு சர்க்கிள் வரைகிறேன். அப்புறம் இந்த சைட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு குட்டி சர்க்கிள், அப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு ஒரு குட்டி சர்க்கிள் வரைகிறேன். அப்படி வரைகிறப்போ உள்ள அந்த லைனை வந்து அழைச்சிட்றேன். நான் அழைச்சிட்டு அதை வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணிவிட்டு உள்ளே வந்து இப்படி ஒரு கர்வ்டு ஷேப்பு அப்படி வந்து இயர் மாதிரி போடுறேன். இயர் காது. நெக்ஸ்ட்டு இப்படி ஓவல் ஷேப்பில் ஒரு ரெண்டு ஓவல் ஷேப் வந்து வரைகிறேன். அதை வந்து கண் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காக அப்படி வரைகிறேன். ஓவல்னால் இந்த மாதிரி எக்கு ஷேப்பில் இருக்கும், அதுதான் வந்து ஓவல். நெக்ஸ்ட்டு வந்து மூக்குக்கு வந்து ட்ரையாங்கிள், அப்புறம் வந்து ஒரு லைன் வந்து வாய்க்கு வந்து ஒரு லைன். இது வந்து என்னென்னா ஒரு சின்ன சிம்பிளான கார்ட்டூன் ட்ராயிங். நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரையாங்கிள்லேருந்து எப்படி வரையலான்னு பார்க்குறோம். நான் இப்போ ஒரு ட்ரையாங்கிள் போடுறேன். நான் வந்து பேஸோட லென்த் வந்து கம்மியாக வச்சுக்கிட்டேன். ஏன்னா நான் வந்து ஒரு ட்ரீ வரைகிறதுக்காக அதோடய லென்த்தை வந்து கம்மியாக வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ட்ரையாங்கிள் போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு கர்வ் கர்வாக போட்டோம் அப்படின்னா ஈஸியாக ட்ரீ வரைஞ்சிடலாம், கிறிஸ்மஸ் ட்ரீ. நம்ம ட்ரையாங்கிள் போடாமல் ஃப்ரீ ஹேண்டில் இந்த மாதிரி வரைஞ்சோன்னா ஷேப் வந்து நமக்கு வேறு மாதிரி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து ஈஸியாக உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் போட்டுட்டு அப்புறம் அதுக்கு மேலே ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிளே நான் இன்வெர்ட்டடாக வரைகிறேன். அப்புறம் மேலே ஒரு சர்க்கிள் போடுறேன். உள்ள அந்த லைனை வந்து நான் அழைச்சிட்றேன், எரேஸ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு மேலே ஒரு ஓவல் ஷேப், அது வந்து செரி அப்காக ஒரு ஓவல் ஷேப் போடுறேன். அப்புறம் அந்த க்ரீமோட ஸ்ட்ரக்சர் தெரியறதுக்காக சும்மா ஒரு டிசைன், கார்ட்டூனிஷாக ஒரு டிசைன் போடுறேன். அப்புறம் அந்த கோனுக்கு வந்து சும்மா லைன்ஸ் மாதிரி போட்டுட்டு அதை வந்து ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஸ்கொயர். ஸ்கொயருக்கு முதல்ல ஒரு ஸ்கொயர் வரைஞ்சிடணும். அப்புறம் அதில் வந்து நான் ஒரு கோடு போடுறேன். தென் அதே மாதிரியே இன்னொரு கோடு ஹரிசாண்டலாக போட்டுட்டு அதை வந்து ஷேட் பண்ணிவிட்டு மேலே ஒரு குட்டி சர்க்கிள் வரைஞ்சி அதை வந்து ஒரு பவு ஷேப் மாதிரி போட்டுக்கிறேன். போட்டுட்டு உள்ளே ஒரு லைன் போட்டால் ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ ஸ்கொயர் வச்சு ஒரு கிஃப்ட் பாக்ஸும் வரையலாம். இப்போ நான் வந்து ஸ்கொயரை வச்சு ஒரு பாக்ஸ் போடுறேன். முதல்ல ஒரு ஸ்கொயர் போட்டுக்கணும், அப்புறம் தள்ளி ஒரு ஸ்கொயர் போடணும். போட்டுட்டு எட்ஜஸ் எல்லாத்தையும் வந்து லைனால் கனெக்ட் பண்ணிக்கணும். அங்கே லைன் போடுறேன் நான் ஒரு ஒரு எட்ஜுக்கும். இப்போ என்ன பண்ணுறேன், அந்த உள்ள லைன் நான் ஷேட் பண்ணுற லைன்ஸை மட்டும் அழைச்சிட்றேன். அழைச்சிட்டோம் அப்படின்னா பாக்ஸ் வந்துருச்சு. இப்போது பாக்ஸ் ரெடி. இப்போது இதை பார்க்க பாக்ஸ் மாதிரியே இருக்கும். ஸோ ஸ்கொயரு, சர்க்கிள், ட்ரையாங்கிள் இது மூணுத்தையும் வச்சு நம்ம ட்ராயிங் அவுட்லைன்ஸ்லாம் வரைஞ்சாச்சு. இப்போ கலர் பண்ணலாம். நான் வந்து க்ரையான்ஸ் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு ஸ்கெச்சஸ்ஸு, க்ரையான்ஸ் இல்லைன்னா ஸ்கெட்சு, கலர் பென்சில், அந்த மாதிரி எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஆப்பிளுக்கு ரெட் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். என்கிட்ட ஸ்கெட்சு இல்லை, அதனால் நான் க்ரையான்ஸ்லேயே அவுட்லைன் கொடுக்குறேன். உங்களுக்கு எதில் விருப்பமோ அதில் நீங்கள் அவுட்லைன் கொடுத்துக்கலாம். ரெட் கலரை அப்புறம் உள்ள நான் ஃபில் பண்ணுறேன். ஆப்பிளுக்கு ஓரத்தில் வந்து டார்க்காகவும் உள்ளே வந்து கொஞ்சம் லைட்டாகவும் நான் கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா அப்போ தான் வந்து கொஞ்சம் ரவுண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும்.
கிட்ஸை உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஆப்பிள் வந்து கொஞ்சம் ரவுண்டாக தெரியணும்ல, அதுக்காக நான் இப்படி ஓரத்தில் மட்டும் டார்க்காக கலரிங் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு லீஃபுக்கு வந்து க்ரீன் கலர், ஸ்டெம்முக்கும் க்ரீன் கலர். அப்புறம் இந்த கார்ட்டூன் கேரக்டருக்கு நான் வந்து ஆரஞ்ச் கலர் அவுட்லைன் கொடுக்குறேன். நீங்கள் உள்ளேயும் கலர் பண்ணுறதுனா பண்ணலாம், நான் அவுட்லைன் மாதிரி மட்டும்தான் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வாய்க்கு ரெட் கலர், அப்புறம் மூக்குக்கும் ரெட் கலர் கொடுக்குறேன், அப்புறம் கண்ணுக்கும் காதுக்கும் வந்து பிளாக் கொடுக்குறேன். இது வந்து ஒரு கார்ட்டூன் கேரக்டர் மாதிரி இருக்கும், நீங்கள் உள்ளேயும் கலர் பண்ணுறதுனா பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ட்ரையாங்கிள் கிறிஸ்மஸ் ட்ரீக்கு நம்ம கலர் அடிக்கலாம். ஃபஸ்ட்டு க்ரீன் கொடுக்குறேன், நான் ரெண்டு க்ரீனையுமே யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் ஒரே க்ரீன் மட்டும் யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணலாம். டார்க் க்ரீனில் ஃபஸ்ட்டு நான் அவுட்லைன் போட்டுக்கிட்டேன். நான் அவுட்லைன் போடுற இடத்துல நீங்கள் ஸ்கெட்ச்லேயும் அவுட்லைன் போடலாம். நான் முதல்ல லைட் க்ரீன் அடித்து அப்புறம் கொஞ்சம் டார்க் க்ரீன் கொடுக்குறேன். இந்த மாதிரி நம்ம ஈஸியாக கலர் பண்ணலாம். ஒரே ஸ்ட்ரோக்ஸாக கலர் எப்பொழுதும் கொடுக்கணும். அதே மாதிரியே ஸ்டெம்முக்கு ப்ரௌன் கலர் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு க்ரீமுக்கு வந்து நான் ஒரு பிங்க், லைட் பிங்க் கலர் கொடுக்குறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த கலர் விருப்பமோ அந்த கலர் கொடுக்கலாம். செரிக்கு வந்து நான் ரெட் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஆரஞ்ச் வந்து ஒரு கான்ட்ராஸ்டாக இருக்கிறதுக்காக ஆரஞ்ச் கலர் நம்ம கொடுக்கலாம். கொடுத்து முடிச்சுட்டு கீழே கோனுக்கு வந்து ப்ரௌன் கலர் எடுக்கணும். அப்புறம் ப்ரௌன் அவுட்லைன் கொடுத்துட்டு உள்ளே கலர் அடிக்கணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் டார்க்காக அடிக்கிறேன், அப்புறம் கொஞ்சம் லைட்டாக அடிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கிஃப்ட் பாக்ஸு, கிஃப்ட் பாக்ஸில் நான் ரெட் கலர் கொடுக்குறேன். அந்த பேண்டு மாதிரி இருக்குல்ல, ரிப்பன் மாதிரி, அதுக்கு வந்து வேறு கலர் கொடுக்குறேன், ஆரஞ்ச் கலர் மாதிரி. அந்த கோட்டுக்குள்ளே கலர் அடிக்கணும். அப்புறம் அந்த ரெட்டு கொடுத்து ஃபுல்லாக கலர் அடிச்சுட்டா கிஃப்ட் பாக்ஸ் மாதிரியே இருக்கும். நெக்ஸ்ட்டு பாக்ஸுக்கு கலர் கொடுக்குறேன், வயலட் கலர் நான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு அவுட்லைன் போட்டுக்கணும், அப்புறம் உள்ள கலர் அடிக்கணும். இப்போ மேலே உள்ள அந்த பாக்ஸுக்கு மட்டும் நான் கலர் அடிக்கலை, மற்ற ரெண்டு சைட்ஸுக்கும் நான் கலர் அடிச்சிருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு பாக்ஸ் மாதிரி தெரியுன்றதுக்காக இப்போ இந்த சைடு கலர் அடிக்கிறேன். ஸோ பாக்ஸ் மாதிரியே தெரிஞ்சிருச்சு. இதே மாதிரியே நீங்களும் உங்கள் வீட்டில் நிறையா ட்ராயிங்ஸ் வரைஞ்சி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். பை.